ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சாத்ஸ் அண்ட் தாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்பவும் சிம்பிளாக க்யூட்டான ரெசிபி தாங்க. வெயில் காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் நம்மளுக்கு தண்ணி தாகம் அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கும், உடம்பு டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது எல்லாமே ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம். பெரியவங்களுக்கு ஓகே, பட் குழந்தைங்களை ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறது எவ்வளோ டிஃபிகல்ட்டான விஷயம் இல்லை? ஏன்னா நம்ம கொடுக்கறது எல்லாத்தையும் அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. வெள்ளரிக்காவை எப்படியும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு வெள்ளரிக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதோட டிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து, ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு சென்டரில் உள்ள பார்ட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் பேஸை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பேஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டல்ஸ் கீழே விழாமல் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போது குக்கும்பரை இது போல் இந்த அளவுக்கு தின்னா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி டோட்டலாக இந்த வெள்ளரிக்காயில் 5 ரோசஸ் செய்ய போகிறேன். ஸோ அது அதுக்கான பேஸையும் அதுக்கான ஸ்லைசஸையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தின்னா நீங்கள் கட் பண்ணணும். தென் கட் பண்ண ஸ்லைசஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு கையிலேருந்து அது நழுவாத அளவுக்கு கொஞ்சம் க்ரிப்பாக பிடிச்சி ஃபோல்டு பண்ண ஆரம்பிங்க. பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி எல்லா ஸ்லைசஸையும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. தென் லாஸ்ட் 2 பீசஸை இந்த கையால் மேல் நோக்கி ஃபோல்ட் பண்ணிடுங்க. கீழே உள்ள பேஸை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி வெள்ளரிக்காய் ஸ்லைசஸை நம்ம அரேஞ்ச் பண்ணி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போது அதுக்கான பேஸ் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சென்டர் பார்ட் ரிமூவ் பண்ணி, அதில் இந்த ரோஸ் பெட்டல்ஸை சேர்த்து விட்டுருங்க. கரெக்டாக எல்லா பெட்டல்ஸும் அதுக்குள்ளே இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வைங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று வெளியில் இருந்தாலும் ஃபுல்லாக கீழே விழுந்துடும். தென் இதே மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு ரோசஸாக நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் க்ரிப்பாக அதை பிடிச்சி ஃபோல்ட் பண்ணிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வரும். அதுக்கான ஒரு பேஸ் எடுத்து அதில் அதை சேர்த்து விடுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் புதுசு புதுசாக ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத ஒரு பழத்தை கூட அவங்க சாப்பிடுவாங்க, சாப்பிடாத வெஜிடபிள்ஸ் கூட அவங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க நம்மக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் ஒரு ரோஸ்க்கு 7 ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன், சில ரோஸஸ்க்கு 6 ஸ்லைசஸ் தான் எடுத்திருக்கேன். கீழே உள்ள பேஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா 7 எடுத்திருப்பேன், சின்னதாக இருந்துச்சுன்னா 6 ஸ்லைசஸே அதுக்கு போதும். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் அழகு சேர்க்கறதுக்காக நான் நடுவில் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கேரட் பதிலாக ஸ்ட்ராபெரி, வேறு எந்த ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள்ஸ் அதுக்கு அட்ராக்டிவாக இருக்குமோ அதை நீங்கள் கட் பண்ணி அதில் வச்சிடலாம். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சம் மிளகும் உப்பும் கலந்து நான் தூவியிருக்கேன். இது இல்லாமலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்றது சில குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அப்படி உங்கள் குழந்தைங்களுக்கும் பிடிச்சதுன்னா நீங்களும் தாராளமாக இதை ஆட் பண்ணி கொடுக்கலாம். கோல்டும் பிடிக்காது. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. அவங்களும் இதை அழகாக ஒரு ஒரு பெட்டல்ஸாக எடுத்து சமத்தாக சாப்பிட்ருவாங்க. இது நமக்கு குளிர்ச்சி மட்டும் தரதோடு இல்லைங்க, இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்ம நகம் முடி வளர்ச்சிக்கு கூட சப்போர்ட் பண்ணுதாங்க, நம்மளோட பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுது, கேன்சர் வர ரிஸ்க்கு கூட தடுக்குதாங்க. ஸோ கண்டிப்பாக இது போல் சத்துள்ள காய்கறிகள் பழங்கள் நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தென் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.